வணக்கம். நம்மளுடைய கோல்டு ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸில் மார்க்கெட்டுடைய சூழலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்ரிடே சூழல் வந்து வெவ்வேறாக மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷனை மைண்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப்சைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்சைடு வந்து ரொம்ப தெளிவாக ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதும் பார்க்க தெரியுது. ஆனால் இந்த ஓவரால் இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ரிவர்சல் இல்லாமல் வந்து கண்டினியூட்டியாக இது வந்து போகாது. பியூர் ட்ரெண்டிங் அப்சைடில் தான் இது இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்சைடுக்கு வந்து ஒரு நார்மல் என்னென்னா ஒரு வேவ் வந்து விழணும். ஸோ இப்போ வேவுங்கிறது 63 வந்து இருக்குது. அதை வந்து 68-69 வந்து நேற்று வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு வேவுக்கான ஒரு பாட்டம் அப்படிங்கிறது 1970 அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போது 70-84 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1400 பாயிண்ட் வந்து இருக்குது. 1984-1970 இந்த ரெண்டு பிட்வீன் வந்து 1400 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் வந்து வேவ் ட்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ பாட்டம்ங்கிறது 1970 அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு 1984 அப்படிங்கிறத நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வேவ் ட்ரெண்டுக்கான ஒரு மூமெண்ட் வந்து 1970 வந்து பாட்டத்தில் பேஸ் பண்ணி இருக்க போகுது. இப்போது இங்கே ஒரு ப்ரீவியஸ் பாட்டத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டம் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது வந்து 1979 அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம். 1979 ஒரு 1900 கூட வச்சுங்க, சாரி 1980 வச்சுக்கோங்க. 1980 அப்படிங்கும்போது இப்போது என்ன ஒரு அப்சைடு போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வேவ் வந்து 1980 வந்து நடக்கும். இப்போது மார்க்கெட் வந்து எந்த சூழலில் இருக்குன்னா 1984 இருக்குது. இது வந்து ஒரு கரண்ட் மூமெண்ட் வந்து ஒரு பாட்டம் சைடு ஒரு டவுன் சைடை நோக்கி இருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து ஹை சைடில் கொடுத்துட்டு ப்ரீவியஸோட ரொம்ப ஹை கொடுத்துருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 1987 டாப்பில் டச் பண்ணி இப்போ நிற்குது. அது வந்து இப்போ வந்து ரிவர்சல் மோட்டிவேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரிவர்சல்ங்கிறது எதுவரை இருக்கலாம்னா 1980 வரையும் இருக்கலாம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி திரும்பவும் மேலெழும்ப ஆரம்பிக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து இந்த 1970 அப்படிங்கிற இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணியும் வரலாம். இல்லை இதோட இந்த 1979 டச் பண்ணிவிட்டு மேலே எழுப்பியும் போயிடலாம். ஸோ இந்த பாட்டத்தை பேஸ் பண்ணியும் இந்த ஏரியா இருக்கு இல்லையா 1979, இதை பேஸ் பண்ணியும் கீழே விழுந்துட்டு மேலே எழும்பலாம். ஸோ அப்போ நீங்கள் இப்போதைய சூழலில் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ரிவர்சல் டைமிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பண்ணலாம். இல்லைன்னா 1986 கிராஷ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ 86 கிராஷ் பண்ணி போனீங்கன்னா 84 வந்து ஸ்டாப், 83 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த முகடு வந்து இருக்கு இல்லையா, இந்த பக்கம் முகடு வந்து 1984. ஸோ அப்போ 82-83 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. மேல் பக்கம் போகும்போது 86 கிராஷ் பண்ணி போகும்போது நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா 84 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாட்டமும் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அப்போ 1970-78 நீங்கள் ட்ரேடிங் பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து நெகட்டிவ் வைஸ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்க? அப்போ வந்து பாட்டம் இப்போ நீங்கள் அப்சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு 1980 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைன்னா மேலே கிராஸ் ஒரு பிரேக் அவுட் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1978 அந்த ஏரியா வந்து பைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்சஸாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே போனாலும் இங்கே வந்து 1970 கீழே போகாது. அப்போது ஒரு ஆவரேஜாக வந்து நீங்கள் வந்து டவுன் சைடு எதிர்பார்க்குறத விட நீங்கள் அப்சைடு எதிர்பார்க்குறது வந்து நல்ல சூட்டபுளான ஒரு ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.